இராமாயணம் என்னும் காவியத்தின் உண்மை தன்மைக்கு சான்று பகிர்கின்றதா? ராமர் பாலம் என்று பலராலும் சொல்லப்படும் இந்தியா இலங்கை இடையிலான நீண்ட பாலம் போன்ற அமைப்பு. இது குறித்த சமயம் சார்ந்த கருத்துக்களை ஒருபுறம் வைத்துவிட்டு பார்த்தாலும் அண்மைய அறிவியல் ஆராய்ச்சிகளின் திடுக்கிடும் முடிவுகள் என்னவென்று அறிவீர்களா? தொடர்ச்சியான எங்கள் வீடியோக்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இந்திய பெருங்கடலிலே இந்தியாவின் ராமேஸ்வரத்தையும் இலங்கையின் மன்னாரையும் இணைக்கும் ஒரு சங்கிலித் தொடரான கட்டமைப்பு என்னவென்று விஞ்ஞானிகள் தலையை பீத்துக் கொள்கிறார்கள். இரண்டு நிலப்பரப்புகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் முத்துமாலை போன்று காணப்படும் பாலம் போன்ற இந்த அமைப்பு பாறைகளால் ஆக்கப்பட்டது போன்று தெரிகின்றது. ஆராய்ச்சிகளின்படி இந்த பாறைகளின் தொகுப்பானது ஏறத்தாழ 30 மைல்களுக்கும் மேற்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. ஆச்சரியமூட்டும் வகையில் இராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கும் ராமர் பாலம் பற்றிய கதை பலரையும் மூக்கில் விரல் வைக்க வைக்கின்றது. தனது மனைவி சீதையை இராவணனிடமிருந்து மீட்பதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாறைகளால் ராமர் பாலம் அமைத்து சென்றதாக இராமாயணம் கூறுகின்றது. இன்று நாம் காணுகின்ற பாலம் போன்ற இந்த அமைப்பு ராமர் அமைத்ததாக கூறப்படும் பாலமாக இருக்குமானால் அது இராமாயணத்தின் உண்மைத்தன்மைக்கு வலுச்சேர்ப்பதாக அமையும். சாண்ட்பார் எனப்படும் ஒரு வகையான மணற்படுக்கைகளின் மீது கற்பாறைகள் அமைந்து இந்த அமைப்பு உருவாகியிருப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சாண்ட்பார் எனப்படும் மணற்படுக்கைகள் சாதாரணமானவையாக தோன்றினாலும் அவற்றின் மேல் காணப்படும் கற்பாறைகள் சாதாரணமானவையாக தெரியவில்லை. அவை நீரால் அடித்துச் செல்லப்பட முடியாதவையாக உறுதியாக நிற்கின்றன. வேறெங்கு இருந்தோ கொண்டு வரப்பட்டு அந்த மணப்படுக்கைகளின் மீது போடப்பட்டு இந்த சங்கிலித் தொடரான பாலம் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிகின்றது. அந்த கற்கள் எவ்வாறு இங்கு வந்து சேர்ந்தன என்பது அறிவியலாளர்களுக்கு ஒரு மர்மமாக திகழ்கின்றது. புவியியலாளர்கள் அந்த பாறைகளை டேட்டிங் எனப்படும் கால பரிசோதனை செய்து பார்த்தபோது கிடைத்த முடிவுகள் மர்மத்தை மேலும் மேலும் அதிகரிக்கின்றன. பரிசோதனைகளின்படி மணலின் மேல் காணப்படும் பாறைகள் காலத்தினால் மணலினை விட முந்தியவை எனும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது பலரையும் திடுக்கிட வைத்தது. அந்த பாறைகள் மணலில் இருந்து தோன்றியவை என்றால் அவை மணலிற்கு பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவையாக அல்லவா இருக்க வேண்டும்? பகுப்பாய்வுகளின்படி மணலின் மேல் காணப்படும் பாறைகள் இற்றைக்கு 7000 வருடங்களுக்கு முந்தியவையாகவும் அதன் கீழ் காணப்படும் மணலானது இற்றைக்கு வெறும் 4000 வருடங்களே முந்தியதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முடிவுகளின்படி இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் இந்த சங்கிலித் தொடரான கட்டமைப்பு இயற்கையாக ஏற்பட்டதல்ல என்று மட்டும் தெளிவாகின்றது. நிச்சயமாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டதென்றும் உறுதியாகின்றது. இராமாயணம் நிகழ்ந்த காலத்தை எடுத்து நோக்குவோமானால் சில அறிவியலாளர்களின் கருத்துப்படி இராமாயணம் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததாக கருதப்படுகின்றது. ஆராய்ச்சியின் முடிவுகளுக்கு இந்த கருதுகோள் பொருத்தமாக அமைந்து பலரின் புருவங்களையும் உயர வைத்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் இப்படியொரு பாலத்தினை உருவாக்குவது சாதாரண மனிதர்களால் சாத்தியமற்ற ஒரு சாதனையே ஆகும். ஒருவேளை இராமாயணத்தில் சொல்லப்பட்ட ராமசேது பாலம் இதுவேதானா? இது இராமாயணத்தின் உண்மைத்தன்மைக்கு சான்று பகிர்கின்றதா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.